Hi guys, I am Sanjay from Amazing Jungles. Ini kita channel lah orang kutan abdi ingkara orang korangan yang terpeti pakai porong. Indah belengin nama itu tanah doa unah berdiri sabar itu. Orang vitias mana karibia, adi betaya Sanjay. Anda karibin mula mula sabar itu abdin sonang ulah nampu murida. So ini terpeti tan video lah pakai porong. Angge video kulo porong. Modalnya orang kutan abdi ingkara pair uruar itu karena karena mana abdi ingkara itu. Orang kutan abdi ingkara pair bandu orang abdi ingkara malai culilan itu uruan itu. Ini kenapa artham abdin patamna manidan alad kade abdin itu solra. அங்க இருக்கிற உள்ளூர் மக்கள் தான் ஒரு உண்மையான காட்டுவாசியை குறிக்கிறதுக்கோசரம் முதல்ல இந்த பேரை பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒராங்குட்டான்கள் அப்படிங்கிற இந்த குரங்கினங்கள் வந்து எங்க வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மலேசியா மற்றும் இந்தோனேசியாவை சேர்ந்த இந்த குரங்கினங்கள் போர்னியா மற்றும் சுமத்ரா அப்படிங்கிற மலைக்காடுகளில் தான் அதிக அளவில் காணப்படுது. 1966ஆம் ஆண்டு இந்த ஒராங்குட்டான் அப்படிங்கிற இந்த குரங்கினங்கள் வந்து ரெண்டு இனங்களாக பிரிச்சாங்க. என்னன்னு பார்த்தோம்னா போர்னியா ஒராங்குட்டான் அப்படின்னு ஒன்றும் சுமத்ரான் ஒராங்குட்டான் அப்படின்னு ஒன்றும் பிரித்தாங்க. மறுபடியும் 2017ல் தபனுலி அப்படிங்கிற ஒரு மூன்றாவது இனத்தை கண்டுபிடிச்சாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 19 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்கள் அப்புறம் சிம்பன்சிகள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகை குரங்கினங்கள் அப்புறம் கொரிலாக்களிலிருந்து பிரிந்த ஓங்கினே அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்த ஒரே உயிரினம் இந்த ஒராங்குட்டான்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்துலாம் வெளியில் வந்துட்டு இந்த ஒராங்குட்டான் அப்படிங்கிற இந்த குரங்கினங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வகை குரங்கினங்களுக்கு வந்து நீண்ட கைகள் இருக்கும், குறுகிய கால்கள் இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா சிவப்பும் பழுப்பும் ரெண்டு நிறமும் கலந்த ஒரு விதமான கலரில் இதோட உடம்பு ஃபுல்லாக முடிகள் சூழ்ந்திருக்கும். பெரும்பாலும் ஆண் குரங்கினங்களுக்கு வந்து மூஞ்சில் முடி இல்லைனாலும் அந்த வாய்ப்பகுதியை சுற்றி மட்டும் கொஞ்சம் முடி இருக்கும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான தாடியை போன்ற இருக்கும். ஐ திங்க் இந்த குரங்கை பார்த்து தான் ஃப்ரெஞ்ச் பியர்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலையே கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. சரி ஓகே, ஆண் ஒராங்குட்டான்களோட மூஞ்சில் கொழுப்பு திசுக்களாலான ஒரு பட்டை போன்ற அல்லது ஒரு விளிம்பு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்ற பெண் ஒராங்குட்டான்களை கவர்வதற்கோசரமும் தன்னோட ஆண் ஆதிக்கத்தை மற்ற ஆண் ஒராங்குட்டான்களுக்கு தெரிவிப்பதற்கோசரமும் இந்த அமைப்பு பயன்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒராங்குட்டான்கள் வந்து எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒராங்குட்டான்கள் வந்து தேன், பறவை முட்டைகள், பூச்சிகள் இதெல்லாம் சாப்பிடும். இது மட்டும் இல்லாமல் அது பழங்களை ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடும். பழங்களிலேயே இந்த கூழ் மாதிரி சதைப்பற்று மிக்க பழங்களை ரொம்பவே விரும்பி சாப்பிடும். பழங்கள் பற்றாக்குறை ஏற்படுற காலத்தில் இலைகள், தண்டுகள் இதெல்லாம் சாப்பிடும். ஒராங்குட்டான்களோட டெய்லி ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிக்கும். காலையில் ஒரு 2-3 மணி நேரம் தன்னோட உணவுக்காக செலவிடும். மத்தியானம் வெயில் நேரத்தில் சாப்பிட்டுட்டு நல்லா ஓய்வெடுக்கும். கொஞ்சம் வெயில் போனவுடனே சாயந்தரமாக எங்கேயாவது போகணுன்னா போய் சுற்றும். சுற்றிட்டு கொஞ்சம் இருட்ட தொடங்கினவுடனே தன்னோட கூட்டை ரெடி பண்ணி தூங்கிடும். இதுதான் அதோட தன்னோட ரொட்டீன் வேலையாக பண்ணிகிட்ருக்கு. இன்னும் ஒரு ஜாலியான வாழ்க்கையில் ஆனால் அப்படி தான் இல்லை. ஏன்னா மனிதர்களால் இந்த விலங்கினங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. மற்ற விலங்கினங்களால் இதுக்கு அச்சுறுத்தல்கள் வருதோ இல்லையோ தெரியல, ஆனால் மனிதர்களால் நிச்சயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விலங்கினங்களில் வேட்டையாடுறது, இந்த விலங்கினங்களை கடத்திட்டு போய் தன்னோட செல்ல பிராணிகளாக வளர்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பல நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் பல சட்டங்கள் போட்டாலும் சட்டவிரோதமாக இதுக்கு ஆபத்துகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த ஒராங்குட்டான்களை பற்றி ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். இந்த விஷயம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒராங்குட்டான்கள் வந்து தன்னோட உணவை சாப்பிட்றதுக்கு ஒரு புதுவிதமான டெக்னிக்கை யூஸ் பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தன்னோட ஒரு குச்சை எடுத்துக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தன்னோட உமிழ்நீரை தடவுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரையாம்புத்துலேயே எதுலையாவது ஒன்று அதுக்குள்ளே இந்த குச்சியை விட்டுன்னா அந்த கரையான்கள்லாம் அந்த குச்சியில் ஒட்டிக்குது. பிறகு அந்த குச்சை எடுத்து சாப்பிடுது. இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி அது பூச்சிகளை வேட்டையாடுது. இது மட்டும் இல்லாமல் இந்த விலங்கினங்கள் வந்து ஒவ்வொரு நாள் சாயந்தரமும் தனக்கான கூட்டை இதுங்களே கட்டிக்குதுங்க. எதை வச்சு கட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கிளைகள், இலைகள் இதெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு கூடு மாதிரி கிரியேட் பண்ணி அதில் தான் இந்த விலங்கினங்கள் டெய்லியும் தூங்குது. இந்த ஒராங்குட்டான்கள் வந்து ஒரு டாக்டர் மாதிரி செயல்பட்டு தனக்கு வரக்கூடிய நோய்களுக்கு தானே மருந்தை கிரியேட் பண்ணி தனக்கு வரக்கூடிய நோய்களை குணப்படுத்துதுன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ராங்க்லாய்டுகள் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு வகை ஒட்டுண்ணிகளால் இந்த விலங்கினங்கள் அடிக்கடி நோய்வாய்ப்படுது. இதை சரி பண்ணுறதுக்கோசரம் டிராகனோ சாண்ட்லி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தாவரத்தை அரைச்சி இதுக்கான ஆன்டிபயாட்டிக் தைலமாக பயன்படுத்துது. விலங்கினங்களோட செயல்களை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விலங்கினங்கள் வந்து தன்னோட இயக்கங்களை முன்னாடியே திட்டமிட்டு தனக்குனே இருக்கிற தனித்துவமான சமிக்கை ஒலிகள் மூலமாக மற்ற விலங்கினங்களுக்கு தெரியப்படுத்துது. இந்த விலங்கினங்கள் வந்து ஒரு இயற்கையான ஸ்பீக்கரை பயன்படுத்துதுன்னே சொல்லலாம். என்னடா ஸ்பீக்கரை பயன்படுத்துது அப்படின்னு நீங்கள் கேட்டால் இலைகளை சுருட்டி அதில் ஒலியை கிரியேட் பண்ணுவதன் மூலம் தன்னோட ஒலியை 2 மடங்காக்குது. இது எதுக்கு பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற விலங்குகள்லாம் இந்த ஒலியை கேட்கும்போது நம்மளையோட ஒரு பெரிய விலங்கு இருக்குது அப்படின்ட்டு பயப்படும்ல, ஸோ அதுக்கோசரம் இந்த மாதிரி பண்ணுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஆலோசனைகளை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான அமேசிங்கான வீடியோ பற்றி தெரிஞ்சுக்க நம்ம அமேசிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் பாய் ஃப்ரம் சஞ்சய்.